Hi friends, welcome to Amu's Kitchen. இன்னைக்கு நம்ம Amu's Kitchenல chicken gravy வெரைட்டியா சூப்பரா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். Hi friends, இன்னைக்கு நம்ம chicken gravy எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கிரேவி செய்யிறதுக்காக குக்கர் அடுப்புல வச்சாச்சு. ஆயில் ஊத்திக்கலாம் நம்ம. எண்ணெய் காஞ்சிச்சு, தாளிக்கு ஒரு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். அடுத்ததா வரமிளகாய் மூணு போட்டுக்கலாம். அடுத்ததா நம்ம சோம்பு ஜீரகம் போட்டுக்கலாம். நறுக்கி வச்சிட்டு தனியா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வணங்கி இருக்குது. 10 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கலாம். பூண்டு வெங்காயத்தை நல்லா வணக்கி வைக்கலாம். பூண்டு வெங்காயமும் நல்லா வணங்கி இருக்கு. அப்புறம் அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கை விடாம கலரி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாலும் கலரணும். லெட்டர் பிடிச்சிடும். இதோட ராஸ்மல் போற வரைக்கும் நல்லா வணக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வணங்கி இருக்கு. இப்ப மூணு தக்காளி நம்ம அரைச்சு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கிருச்சு. இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கினதுக்கு அப்புறம் இந்த சிக்கனை போட்டுக்கலாம். கொஞ்சம் மேக்னேட் பண்ணி விடுங்க. இப்ப நம்ம மசாலா என்னென்ன தேவையோ அது போட்டுக்கலாம். இப்ப சிக்கன்ல கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பெப்பர், மல்லித்தூள், காஷ்மீர் சில்லி, சரி எல்லாத்தையும் இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவும் நல்லா கிளறி விட்டுக்கங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தக்காளி நம்ம அரைச்சத ஊத்திக்கலாம். Thank you.
பாருங்க இப்ப கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. கொஞ்சம் இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி இதெல்லாம் கழுவுன தண்ணியுமே நம்ம ஊற்றிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டலாம். மசாலா எல்லாமே பைண்டிங் ஆயிடுச்சு. சிக்கன் வேணும், அதுக்காக நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம். குக்கரை மூடி வச்சிடலாம். சிக்கன் கிரேவி டேஸ்டியாக எம்மியே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கனும் நல்லா வெந்து மனமா சூப்பராக இருக்கு. இப்போ நமக்கு டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். என்னோட வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.